உங்கள் வார நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில அந்தந்த வாரத்துக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் அதாவது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து

இந்த வாரத்தில் பதினொன்று பத்து அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை சஷ்டி திதி வருது அது நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வியாழக்கிழமை ஆயுத பூஜை வருது சரஸ்வதி பூஜை வருது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்து திருவோண நட்சத்திரத்தில் வருது இது அருமையான ஒரு திருப்பத்தை கொடுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து லாபம் இல்லாதவங்களுக்கு மீண்டும் தொழில் அமைகிறது உத்தியோகம் கிடைக்கிறது அதே சமயத்தில் வியாபாரத்தில் வந்து ஒரு விரிவுபடுத்துறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கான பிரார்த்தனை தான் இந்த ஆயுத பூஜை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி எல்லோருமே வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கணும் அல்லது கற்ற வித்தைகளுக்கு வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு சில வழிபாடுகளை வச்சுக்கணும் அந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக பார்க்கலாம் அடுத்து வந்து பதினாறாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி மொத்த வாரத்தில் ஏழு நாள் இருந்தால் கூட இந்த நான்கு நாட்கள் சிறப்பான நாளாகவும் மனித குலத்திற்கு பொறுப்பான நாளாகவும் அமையுது முதலாவது மேசராசிக்கு எப்படி இருக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சுகளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மறு வெறுப்பு சொல்லாமல் ஓரளவு யதார்த்தமாக இணங்கி போகக்கூடிய ஒரு பக்குவத்தை கடைப்பிடிச்சிக்கணும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்றம் கிடைக்கக்கூடியது அல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் சின்ன சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நல்லா இருக்கிறோங்கிறத விட நாலு பேருக்கு நல்லவனாக உதவுறதாக இருக்கணுங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது

சந்தோஷம் அதிகரிக்கும் அதே மாதிரி இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வாகன கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து விலகி வரக்கூடிய அல்லது தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் குறிப்பாக டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாகனங்கள் அல்லது பெரிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு தொழிலை விரிவுபடுத்த முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் உறுதியாக இருப்பது நல்லது டிராவல்ஸ் தொழில் இருக்கிறவங்க புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு கஷேமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அதாவது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் மருத்துவ தொல்லையிலிருந்து குறையக்கூடிய மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு ஜீவன லாபஸ்தான லாபஸ்தானாதிபதியும் போட்டி போட்டுக்கொண்டு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடியது லாபம் கிடைக்கக்கூடியது அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது இருக்கிற இடத்துல வந்து அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை வந்து அந்த தொழிலுக்கு

பொன் பொருள் கிடைக்கக்கூடிய பாதிப்பு வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைச்ச தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வந்து தானாக விலகக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாகவே இருக்கிற சொத்து விற்க முடியலையே அதாவது ஒரு திருமணத்துக்காகவோ சுபகாரியத்திற்காகவோ கடன் பிரச்சனைக்காகவோ அல்லது தொழில் வியா தொழில் வந்து அபிவிருத்திக்காகவோ இருக்கிற சொத்தை விற்றுட்டு நம்ம வந்து தொழில் அபிவிருத்தி செய்யலாம் நினைப்போம் இல்லையா அப்படி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி கூட அந்த சொத்து வந்து விற்காமல் இருக்கும் இந்த வாரத்தில் அதே சொத்து நல்ல விலைக்கு அதாவது ஒன்றுக்கு நாலு மடங்கு லாபம்

தேவையில்லாத தோல்விகள் அவமானம் வந்துட்டு இருக்கும் அந்த தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நம்ம படித்து படித்தே நம்ம சாதிச்சு அப்படிங்கிறத விட சாதாரணமாக நடித்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் அதாவது விவரமாக இருந்தால் பொழைக்கலாம்ங்கிறது பொதுவான விதி ஆனால் விளையாண்டுகிட்டே இருந்தால் கூட கர்வம் கிடைக்கும் தங்கமடல் கிடைக்கும்ங்கிற அந்த விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விளையாட்டு தினத்தில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விளையாட்டின் மூலமாக வெகுமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அருகதையாக இருந்துகிட்டு இருக்கும் உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தர்மத்திற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது சார் அடுத்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சாதாரண வருமானம் வருது அப்படிங்கிறத விட உபரி வருமானம் அதிகரிக்கும் இந்த தொழிலில் இந்த லாபம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த லாபத்துக்கு மேலாக எதிர்பாராத உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த தோல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதே சமயத்தில் இந்த பால் விற்பனை செய்கிறவங்களுக்கு மளிகை கடை விற்பனை செய்கிறவங்களுக்கு பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லது தொழிலில் வந்து ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரியான பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நிறை கூடம் தழும்பாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது புது முன்னேற்றங்கள் புது புது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு சுக்கர பகவானோடு கேது பகவான் சேர்ந்து ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சில் கவனமாக இருக்கணும் பகலில் பார்த்து பேசி அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை அந்த பழமொழியை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பெண்களை உண்மையாக மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தால் கூட உண்மையாலுமே இந்த வாரம் பெண்களை வந்து அவமானப்படுத்தாமல் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது பெண்களை வந்து உண்மையாக மதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் அசாதாரணமாகவே

வாழ்க்கை எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் உள்ளவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் என்ன பண்ணுறது எதிர்காலத்தை எப்படி சமாளிக்கிறது என்ன எதுன்னு புரியாமல் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தை எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் படுற அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் லாபம் அல்லது புதிய தொழில் அமைகிறது அல்லது புதிய வியாபாரம் அமைகிறது அல்லது உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கான ஒரு தகுதி கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாக சுபகாரியம் தடைப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தில் அந்த சுபகாரியத்தை வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு அதற்கான பண வரவு கிடைக்கும் கூடிய கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே குருவும் சனியும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நேரம் காலம் பார்க்காம உழைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்தில் வந்து அதிக பங்கு லாபம் அதே மாதிரி கோழீஸ்வர யோகம் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகை சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்குன்னு ஒரு பெருமை அதாவது நம்ம வம்சத்திலேயே இந்த பையன்தான் முத முதன் கார் வாங்கினார் நம்ம வம்சத்திலேயே இந்த பையன்தான் வெளிநாடு போனாரு நம்ம வம்சத்திலேயே இந்த பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்களுடைய நடக்காத ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இகழ்ந்து பேசுகிறவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவது தான் நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது சொந்தக்காரங்க மத்தியில் பெருமையா நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்து மேல பாச அதிகமாக இருக்கும் ஆனால் அதே பாசம் தான் சில நேரங்களில் மோசமாக மாறக்கூடிய சூழலில் கேது பகவான் இருக்கிறது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால என்னதான் தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் அதாவது தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறும் என்பதை வேறு என்பதை புரிஞ்சுக்கிறது நல்லது மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் மைத்திரனாக இருந்தாலும் உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் தான் ஆனால் அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உழவு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த வாரத்தில் வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும்

பெற்றிருக்கோம் ஏழாம் இடத்துல புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமண வயசுல உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் அதே புதன் பகவானோடு சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது விதவை பண்ணா உள்ளவங்க அதாவது திருமணத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் பிரிந்து இருக்கிறவங்க உங்களுடைய திருமணத்திற்கு அதாவது மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து புனிதமான உங்களுடைய மனதுக்கு பிடித்த மனைவி அல்லது கணவன் அமையக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய உங்களுடைய பொறுமைக்கு தகுந்த பெருமையான வரன் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் இந்த இந்த வாரத்தில் துணிஞ்ச தோற்றதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார் இப்போ ஆன்மீக ரீதியாக ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம வந்து காலங்காலமாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரி அப்படிங்கிறத எதுனால ஆக்சுவலாக கொண்டாடுறோம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாகவே ஆண்களுக்கு சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது இதனால் வந்து பெண்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வெறுமனே சந்தோஷத்தோடு பிறக்க முடியாதுங்க சந்தோஷத்தோடு வாழ முடியாது அதில் ஏதாவது ஒரு தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் நவம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற ஒன்பது கிரகங்களில் பாதி கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணும் மீதி கிரகங்கள் உங்களுக்கு உலக அனுபவத்தை கொடுக்கும் தோஷம் கொடுக்குறதுனால உலக அனுபவத்தை கொடுக்கும் கொடுக்கும் அப்போ என்னதான் நல்ல கிரகம் நாலு பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆகாத கிரகம் எதிர்மறையாக இருக்கும் இல்லையா அந்த ஆகாத கிரகங்கள் கூட உங்களுக்கு தோதாக செயல்படணும் அப்படின்னா அதற்கு இந்த நவராத்திரி வழிபாடு ஒன்பது நாளும் ஒன்பது கிழமைகளில் வந்து இந்த நவராத்திரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த நவகிரகங்கள் பொதுவாகவே நவகிரகங்கள் யாரு சொன்னாலும் கேட்காதுங்க அதாவது நம்மளை படைச்ச ஈசனே வந்து சொன்னால் கூட நவகிரகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த நவகிரகம் இந்த உலகத்தில் யாரு சொன்னாலும் ஈரேல் உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்காத நவக்கிரகம் அந்த நவக்கிரகத்துடைய அதிதேவதை சொன்னால் மட்டும் ஆமாம் போடக்கூடிய தகுதியை ஒரு விதியாக வச்சிருக்காரு கடவுள் அந்த வகையில் அந்த நவகிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த ஒன்பது நாளும் நவராத்திரி வழிபாடு பெண்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நவக்கிரகம் நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கேட்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றி காட்டக்கூடிய வல்லமையோடு செயல்படும்ங்கிறது மட்டும் அல்லாமல் இந்த ஒன்பது நாளும் பெண்கள் வந்து கண்டிப்பாக பெண்கள் அவங்களுக்காக மட்டும் பிரார்த்தனைக்கு மாட்டாங்க தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பத்துக்கு தான் பிரார்த்தனை வைப்பாங்க மொத்த குடும்பமே சத்தமில்லாமல் இல்லாமல் முன்னேறக்கூடிய ஒரு பிரார்த்தனை இந்த நவராத்திரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அதனால் நவராத்திரிக்கு வந்து கொழு வைக்கிறமே இல்லையோ கொண்டாட்டம் பண்ணுறமே இல்லையோ ஆனால் திண்டாட்டமான வாழ்க்கையில் வந்து இந்த நவராத்திரி வழிபாடுங்கிறது ஒன்பது நாள் பெண்கள் வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான இயல்பு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நவராத்திரி அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஜெகஜோதியாக நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பரப பரபரப்பா இருப்பாங்க ரொம்ப ஆசையோட அந்த நவராத்திரி வந்து கொண்டாடுவாங்க ஆனா என்ன ரீசன்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது காலகாலமா பண்றாங்க அதனால நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக ரொம்ப விளக்கி சொல்லிட்டு இருக்கீங்க இதனால நிறைய பேர் நாங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நவராத்திரிங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை துஷ்டமாக்குவதற்கு உண்டான வழிபாடு பிரார்த்தனைக்கு தான் நவராத்திரி ஆனா நம்ம நிறைய பேர் நவராத்திரி என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு உண்டான கஷ்டங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்தாமல் வலைதளத்தில் இஷ்டம் போல் வந்து படம் பிடிச்சி போகிறதுக்காக பயன்படுத்துறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷமாவது அதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா

இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினது அப்புறமா சார் கிட்ட நீங்க தொலைபேசி மூலியமா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் டபுள்

மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் இல்ல நம்ம நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலும் சரி நீங்க எந்த நேரம் ஆனாலும் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்